சினிமா விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். எஸ், பல்வேறு தடைகளை தாண்டி சங்கத்தமிழன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. விஜய் சேதுபதி, ராஷி, கண்ணா, நிவேதா பெத்ராஜ் இவங்களோட நடிப்பில், விவேக் மெர்வின் அவரோட மியூசிக்கலில், விஜய் சந்தர் அவரோட டைரக்ஷனில் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. படம் எப்படி வந்திருக்கு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறீங்க. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அப்புறம் ஹீரோயின் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அதான் படம்ல நல்ல ஸ்டோரி இருந்துச்சு. இந்த மாதிரி வில்லேஜில் வந்து ஃபேக்ட்ரி வராமல் இருக்கணும், அதனால நச்சுத்தன்மைகள் நல்ல கமர்ஷியல் படம். எல்லா கருத்தும் இருக்காங்க, எல்லாருக்கும் நாட்டுக்கு தேவையான படம். சூப்பர். ஒரு தடவை பார்க்கணும். அந்த அளவுலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, கொத்து மாதிரி தான் போகுது. அந்த அளவுலாம் ஒன்றும் இல்லை. ஒரு தடவை பார்க்கணும். நல்லா இருக்கு, கமர்ஷியலா நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அந்த லவ் சீன். டீ ஷாப்ல ஒரு லவ் சீன் இருக்கு, ரொம்ப மெச்சூர்டா எடுத்த ஒரு லவ் சீனு. இன்டர் பிளாக் நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்க்கமான ஒரு கமர்ஷியல் படம் ரசிக்கணும்னா சங்கத்தமிழன் பாரு. அவர் ஒரிஜினலா லைஃப்ல என்னென்ன பண்றாரோ அதை படத்துல ரிலேட் பண்ணி சூப்பரா காமிச்சிருந்தாங்க. முக்கியமா எம்ஜிஆர் அந்த மேட்டர்லாம் வந்து இதுலேயும் சிங்க் பண்ணி, ஒரு அரசியலுக்கு வருவார் ஆனால் இப்போ வரமாட்டார், கரெக்டான டைம் தான் வருவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா மெசேஜும் நம்ம மர வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கருத்தையும் நறுக்கு நறுக்குனு உள்ள வச்சு ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு படம். சொல்றோம் கண்டாவே இருக்கணும். இந்த மாதிரி படம் தான் நிறைய வந்துருச்சு, அதே ஸ்டோரி தான், டிஃப்ரென்ஸே இல்லை. படம் சூப்பராக தானே. ஓகே, பிடிச்ச விஷயம் படத்தில், படத்தில் கடைசியில் ட்விஸ்ட் இருக்கு, அது படம் லாஸ்ட்ல தெரியும். அது ஓகே, நல்லா இருக்கு. நல்லா தான், நல்லா இருக்குண்ணே, நல்லா இருக்குண்ணே, சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, பார்க்கலாம் பார்க்கலாம். மக்கள் செல்வம், மக்கள் செல்வம் செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் ஓவரா மாஸ்க் காட்டுவது ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஸ்டோரி, இப்ப இந்த ட்ரெண்டுக்கு தேவையான ஸ்டோரி இந்த சொசைட்டிக்கு. செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா. சாங்ஸ் நல்லா இருந்தது, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. காமெடி, சூரியோட காமெடி நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருக்குண்ணா, நல்லா இருக்குண்ணா. பாட்டு நல்லா இருந்துச்சு, ஆக்ஷன்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. கமர்ஷியல் படம் நல்லா இருக்கு. சூரி காமெடி எப்படி இருக்கு? சூரி வந்து இந்த படத்தில் அவர் ஹீரோ தான், அவர் காமெடியன் வந்து விஜய் சேதுபதி. அது ஒரு மாதிரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்குண்ணா, செம்மையாக. வேற லெவல் மாசம் இருந்துச்சு அவர் டைலாக்லாம், ஃபைட் சீன் வேற லெவல். ஒன் டைம் பார்க்கலாம், அது மாதிரிலாம் கிடையாது ப்ரோ. சேதுபதிக்காக பார்க்கலாம், சேதுபதி ஃபேன்ஸ்க்காக பார்க்கலாம். சூரி காமெடி எப்படி இருந்துச்சு? மியூசிக் எப்படி இருக்கு? இப்போ செவன் ஒர்க் ஆட்டாலும் மியூசிக்லாம் வேஸ்ட்டு ப்ரோ, தண்டாக இருக்கும். அதான் அதெல்லாம் என்ன சொல்கிறது, காப்பி வச்சு வச்சுக்கிறாங்கன்னு சொல்கிறேன்னு. மொக்கையாக இருந்துச்சுண்ணா, விஜய் சேதுபதிக்காக பார்க்கலாண்ணா, கதையை புரியலண்ணா. மியூசிக் நல்லா இருந்துச்சு. லவ் சீனு அந்த கெமிஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு? லவ் சீனாக ரொம்ப படத்தில் இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் ஆனால் எதுக்குனே தெரில. செகண்ட் ஹாஃப் ஓரளவு நல்லா இருந்துச்சு. சுமாராக இருக்குண்ணா, ஒரு வாட்டி பார்க்கலாம், அவ்வளோதாண்ணா. படம் லென்த்தாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுதான் கதை வந்து எது பேஸ் பண்ணி போதோ வந்து தெரியல. செகண்ட் ஹாஃப் பாதியில் தான் தெரியுது, ஓ இதான் கதையா அப்படின்னு. மியூசிக் எப்படி இருக்குது பிரதர்? மியூசிக் சத்தியமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. அந்த டீசர் டைலர் படத்துக்கு அது பார்த்துட்டு நான் வந்தேனே இங்கே. முக்கியமாக அது டீம் மியூசிக், தினமும் ஹெட்ஃபோன் போட கேட்டுன்னே இருப்பேன். ஸோ அது நம்பி வந்தேன், படம் ஏமாத்திட்டானே. படத்தை பற்றினா உங்களோட விமர்சனங்கள் எல்லாத்தையுமே கீழே கமெண்ட்ஸை சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சினிமாவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.